வணக்கம் அன்புறவுகளை, மீண்டும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூடாக முரணு முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். முரணு முடிவு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக சமூக கதைகளின் மீது, சமூக முரண்களின் மீது, சமூக பாடுபொருட்களின் மீது கருத்துக்களை, வியாக்கியானங்களை நகர்த்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது. இது ஒரு ஒரு பகிரங்க கருத்து களமாக இருக்கின்றது. கொண்டும் கொடுத்தும் நாங்கள் கருத்துக்களை பகிர்வதன் கூடாக ஒரு 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 விழிப்புணர்வினை அல்லது ஒரு பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வினுடைய ஒரு அந்தலையை, ஒரு பகுதியை எட்டி பிடிப்பதற்கான முயற்சியாகவே தொடர்ச்சியாக முரண் முடிவு நிகழ்ச்சி ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி கூட வருகின்றது. சமூக பிரச்சனைகளை, சமூக முரண்களை நாமே பேசி, நமக்குள் புரிந்து கொண்டு, நாமே தீர்த்து நமக்குரிய பாதைகளை செப்பனிடுகின்ற ஒரு ஒரு முக்கியமான முயற்சிக்காக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் மீண்டும் இந்த வாரம் முரண் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களையும் இணைத்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. என் உறவுகளே, இந்த வாரமும் என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த கருத்துறையாளர்கள், கலைஞர்கள் இங்கே கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். முதலில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக, நிகழ்ச்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். நல்லது. இங்கே கருத்துறையாளர்களாக மூவர் வந்திருக்கின்றார்கள். மூவரையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு பெரிய நீளமான வியாக்கியானம் அறிமுகம் தேவையில்லை நினைக்கிறேன். ராகவன் நீண்ட காலமாக என்னுடன் நாடகம், கலைத்துறை தொடர்பான ஒரு தொடர்ச்சியான நட்புறவை பணி வருகின்ற ஒரு மனிதர், மிக துடிப்புள்ள ஒரு இளைஞன், ஒரு வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியவர். அடுத்து மதன் கலைஞன், பாடகன். மதனை தெரியும், மதனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதே போல் நடராஜா, அவருக்கும் அறிமுகம் தேவையில்லை. அதிகமாக தமிழ் மற்றும் தமிழர்களுடைய கலை, கலாச்சாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த பணிகளோடும் மிக நேர்த்தியாக செயற்பட்டு வருகின்ற ஒரு மதிப்புமிக்க மனிதராகவே நான் அவரை பார்க்கின்றேன். அடுத்து இங்கே கருத்துறையாளர்களாக, கலைஞர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள், புவனேஸ்வரி திருமதி நடராஜா. அவரும் என்ன தாடி கேட்ட மொழி போல ஆன்மீகம், கலை, இலக்கியங்கள், கலைகள் என்று சொல்லி இந்த விடயங்களோடு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயற்பட்டு வருகின்றவர். அடுத்து ஆனந்தனும் நீண்ட 10 வருடங்களுக்கு மேலாக என்னுடன் கலை தொடர்பும், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு என்னுடன் இணைந்து எப்பொழுதுமே கரம் கொடுத்து வருகின்ற ஒரு ஆள். ஒரு கலையிலே ஆர்வம் உள்ளவர் என்று நாங்கள் கூறலாம். அவருடைய பிள்ளைகளும் கலையிலே மிகுந்த ஆடுபாடு உள்ளவர்கள். அவர்களுடைய தொடர்ச்சியால் தான் இவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்திருந்தது. சரி, இந்த கருத்துறையாளர்கள், கலைஞர்களுடைய இந்த அறிமுகங்களோடு நாங்கள் இந்த வாரத்தான் நிகழ்ச்சி, இந்த வாரம் என்ன முரணை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். அந்த விடயத்தினை அறிவதற்கு இப்பொழுது உடனடியாகவே இந்த வாரம் நாங்கள் காவி வந்த காட்சி முரண் என்ன என்பதனை இப்பொழுது பார்ப்போம். அன்றைக்கு நான் உங்களோட கூட்டத்துக்கு வந்தேன். நீங்கள் நடந்து கொண்டு முரண் சரியோ பிள்ளையோ, தமிழ் சங்கம் என்று வச்சிருக்கிற நலம்பெறி தமிழ் சங்கம் என்று ஏன் ஆங்கிலத்தில் பேசுறீங்க? சரி, இப்போ நான் சில கருத்துக்களை சொல்கிறேன். நான் சொன்னது உங்களை விளங்கணும். நீங்கள் தமிழ் சங்கம் வச்சிருக்கீங்க, ஆங்கில மொழியில் பேசவோ தமிழ் மொழியில், தமிழ் தமிழ் என்று சொல்கிறீர்கள், ஆங்கில மொழியில் ஏன் பேசுறீங்க? இது நாங்கள் தமிழ் பரப்புரைக்கு வர இல்லை, தமிழர் நலம் கொஞ்சம் என்னுடைய கருத்தை கேளுங்க. தமிழர் நலம்புரி சங்கம் என்று நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த தமிழர் நலம்புரி சங்கம் எல்லாருக்கும் பயன்பட வரமாட்டோம். நாங்கள் வெறும் வயது போனவைக்கு மட்டும் அல்ல, தாயகத்திலிருந்து வந்த தனித்தமிழ் பேசுவதற்காக மட்டும் வச்சிருக்கேன். அன்றைக்கு வந்து இளைஞர்கள், இங்கே இருக்கிற இளை தமிழ் இளைஞர்களுக்கு முதலாவது எங்களுடைய செயற்பாடு. அன்றைக்கு வேட பேச்சில் ஆங்கிலத்தில் ஏன் பேசினீங்க? அதுக்கு தான் இப்போ கருத்து சொல்ல வாரேன். இந்த இங்கே இருந்து இங்கே பிறந்து வளர்ந்த தமிழ் இளைஞர்களுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சாரங்களை விளங்கப்படுத்துறது என்றால் அவர்களுக்கு தமிழ் விளங்காது. இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காது. 60, 70, 80 நீங்கள் தான் முடிவெடுக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு இங்கே தமிழ் விளங்காதண்டு, இங்கே உள்ள பிள்ளைகள் தமிழ் என்னென்று சொல்றது? எத்தனையோ பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் வீட்டில் பேசுகிற தமிழே விளங்காமல் சில சொற்களை அவர்கள் திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர்கள் ஆங்கிலத்தை சொல்லி போட்டு போகிறாரு. அவசரம் இந்த நாட்டில் நீங்கள் நலம்புரி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நடத்துறீர்கள், ஆனால் நடத்தி கொண்டு ஆங்கில மொழியில் தான் எல்லாருக்கும் விளம்பரப்படுங்க. நீங்கள் நின்ற இடத்துலயே நிற்கிறீங்க, கொஞ்சம் மிஞ்சால வாங்க. எப்படி என்றால்,
தமிழர் நலம்புரி சங்கம் தமிழருக்குரிய நலம்புரி, இது மொழிக்குரிய நலம்புரி அல்ல. ப்ளீஸ் ஒருக்கா தயவு செய்து கவனிங்க. அப்போ நாங்கள் தமிழர்கள் பிள்ளைகளை அந்த தமிழர்களுடைய பாதைக்கு கொண்டு போக வேணும். அப்போ எங்களுடைய செயற்பாடுகள் எங்களோட கருத்துக்களை நாங்கள் ஆங்கிலத்தில் சொன்னா தான் அந்த பிள்ளைகளுக்கு இளைஞர்கள் அப்படின்ட்டு தமிழர் சங்கம் என்று மாத்திட்டு ஆங்கில மொழியில் ஒரு பேரை வைங்க. ஏன் தமிழ் சங்கம் என்று சொல்லி தமிழை கெடுக்கிறீர்கள்? இல்லை, அது நாங்கள் கெடுக்கிறதில்லை. நாங்கள் எங்கே எங்கே இருக்கிறோமோ அந்த இடங்களுக்கு தக்கதாக நாங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகும். கொஞ்சம் உமாதேவி இங்கே வாங்க. நான் சொல்கிறதை கேளுங்கோ, தமிழ் தமிழ் என்று தான் நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் ஒழிய அதை பேசணும். தமிழ் மொழியிலேயே பேசி எல்லாம் முடிக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஆங்கிலம் தமிழ் என்று வழட்டி அடித்தா கடைசியாக ஒன்றும் வராது. இல்லை இல்லை இல்லை, எந்த கதையை நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ள இல்லை. எனக்கு விளக்கம் தேவையில்லை. உங்களோட கூட்டத்துக்கு நான் வந்தேன். அதை பற்றி நான் சொல்றேன். சரி, அடுத்தது எனக்கு நீங்க ஒன்றும் சொல்ல தேவை. ஐயோ, இது நல்லது. தமிழர்கள் என்றால் தமிழ் பிள்ளைகளுக்கு எங்களுடைய செயற்பாடுகளை சொல்லிக் கொண்டே எங்களை இப்படி சொல்லி சொல்லி நல்லது. உங்களோட பிரச்சனைகள் மிகுந்த நாங்கள் நிறுத்தினாலும் நிறுத்த முடியாத ஒரு பிரச்சனையாகவே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது அடிப்படையிலே ஒரு ஒரு வாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை அங்கே தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இது பிரச்சனை என்பதை விட இதை பேசி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொழுது இருக்கின்றது. அதிகமாக இங்கே எங்களிடம் இருக்கக்கூடிய அமைப்புகள், அவை இங்கே தமிழ் நலன்புரி அமைப்பாக இருந்தால் என்ன, முதியோர்களுக்கான அமைப்பாக இருந்தால் என்ன, சிறுவர்களுக்கான அமைப்பாக இருந்தால் என்ன, பழைய மாணவர்கள் சங்கமாக இருந்தால் என்ன, அல்லது இது எல்லாவற்றுக்கும் அப்பாலே கலைகளை வருடாந்த ரீதியாக நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களாக இருந்தால் என்ன, அவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே பெரும்பான்மையானவர்களுடைய நிகழ்ச்சிகளிலே அங்கே அந்த அமைப்பை சார்ந்த தலைவரோ செயலாளரோ பொருளாளர்களோ அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுதோ அல்லது தங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாடுகளை பற்றி பேசுகின்ற பொழுதோ ஆங்கிலத்தில் மேடை பேச்சுக்களை நிகழ்த்துவது சில பேருக்கு ஒரு அவசகுணத்தையும் அவசகுணம் என்று சொல்ல முடியாது ஒரு அசௌகரியத்தை வழங்கியிருப்பதாக தமிழ் என்று சொல்கின்றார்கள். எல்லோரும் தங்களுடைய பேனர்களிலே தமிழ் அமைப்பு என்றதை விளிக்கிறார்கள். ஆனால் மேடையிலே ஒரு சிலர் தங்களுக்கு தமிழ் சரளமாக வருவதில்லை என்று ஆங்கிலத்தில் பேசுவதாக 30-40 வருடங்களுக்கு முன்பு வந்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இரண்டாவது, இங்கே முன்னுக்கு இருக்கக்கூடிய இளம் சந்ததிக்காக நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அந்த கதிரைகளே இந்த இளம் சந்ததிகளையும் அதிகமாக சந்தித்திருக்க முடியாது. இதைவிட அங்கே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், அங்கே வந்திருக்கக்கூடிய 1-2 வெள்ளைக்காரர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள், அவர்கள் இவர்களுடைய நிறுவனத்தை நடத்துவதற்கு ஏதாவது பொருளுதவி செய்திருக்கக்கூடும். அவர்களை விசேட விருந்தினராக சிறப்பு விருந்தினராக அழைத்து கொண்டு அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் பேசும் இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக தமிழை நேசிக்கின்ற அல்லது தமிழ் புழக்கத்தில் இருந்தால்தான் உயிர் வாழும் என்று நினைக்கின்ற பலருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஒரு விடயம்தான் இங்கே வந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். மிகச் சுருக்கமாக இவர்களுடன் உரையாடிவிட்டு கருத்துருவாளர்கள் பக்கம் செல்லலாம். ஆனந்தன் வாங்கும். ஆனந்தன், உங்களோட பாத்திரத்துக்கு ஒரு பேரை வைப்போம். ராஜா, இப்போ உங்களோட பிரச்சனை என்ன? உங்களுக்கு ஆங்கிலம் விளங்க இல்லைன்றது பிரச்சனையா, இல்லாட்டி நீங்கள் இல்லை ஆங்கிலம் விளங்க ஒரு இன்றைக்கு அந்த கூட்டத்துக்கு போனது கூட்டம் என்ன ஆண்டு விழா மேட நிகழ்ச்சி கிள நிகழ்ச்சி பொன் விழாவோ ஆண்டு விழாவோ கூப்பிட்டதில் எனக்கு தமிழாக்களை சந்திக்கொண்டு ஒரு ஆர்வம் இருக்குது. போய் அவையில் என்ன பிரச்சனைட்டு சில இதுகளை கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இவ யார் அந்த அமைப்பின் தலைவி தலைவி இவோ உமாதேவி என்று சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. இல்லை நீங்கள் அப்படி நாங்கள் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூட ஊரை ஏமாத்த இல்லை இல்லை தமிழ்ண்டு கதைச்சாயா கூட்டத்தில் தமிழ் கதைக்கணும். அன்றைக்கு வந்திருந்த அந்த கூட்டத்தில் ஒரு 3 வெள்ளக்காரர் தான் வந்திருங்க. நான் கவுன்சிலர் வந்திருந்தாரோ இவ பேசினாவா அந்த மாதிரி இல்லை இவ பேசினதுண்டு இவ பேச்சு எல்லாம் ப்ரோக்ராம் செய்து கொடுத்தது இவ தானே இவ ஆங்கிலத்திலாம் பேசினா. ஓ, வேறு யார் யார் இவங்க அமைப்பில் பேசினா? ஒரு 4 பேர் வந்துச்சுனா உப தலைவர் செயலாளர் அது இதுண்டு அவர்கிட்ட தான் எல்லாம். ஆனால் அதில் வந்திருந்தது எனக்கு ஒன்று துப்புரவா ஏன் வந்த நான்ட்டு எலும்பி ஓடுவோமான்னு தான் நான் இருந்தேன். அங்கே தமிழ்ட பேர் இல்லை, எல்லாம் போய் தான் நடக்குது. அது உலகத்தை ஏமாத்துறாங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாது? தெரியும். உங்களுக்கு விளங்கினது அது? ஓ, அப்ப நீங்க விளங்கியல் என்றது உங்களோட பிரச்சனையா, இல்லாட்டி எனக்கு அந்த தலையங்கம் அவையில் போட்ட தலையங்கம் தான் எனக்கு பிடிக்கல. தமிழர் நலம்புரி சங்கம் இங்கிலீஷ்ல போட்டிருக்கலாம், தமிழ் அகாடமி போட்டு எதுவும் கதைச்சிருக்கலாம் தான். ஏன் தமிழ் பேரை போட்டு ஏன் இங்கிலீஷ் கதைக்கிறேன்னு எனக்கு பிரச்சனை. ஏன் தமிழ்ல கதைக்க வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நான் எங்கத்தையும் ஆக்கலையா? நாங்கள் அங்கே ஊர்லேருந்து வந்து நாங்கள் இன்றைக்கும் தமிழ் பற்றோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் தமிழ் பற்றோடு தான் ஏன் இந்த ஆலயங்களுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஏன் தேவாரம் பாடும்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கடைசியாக ஏன் தேவாரம் பாடு, அதை மறந்துட்டு இங்கிலீஷில் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கன்னு சொல்ல போகிறீங்க இப்போ கோயிலுக்கு போய் உங்களோட கதையை பார்த்து. இல்லை இல்லை அப்படி இல்லை, நான் தமிழ் ஐயா, தமிழை வந்து நாங்கள் இன்றைக்கும் நேசிக்கணும் ஐயா. தமிழை நேசித்தாத்தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த இடம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டில் எங்களோட உறவு பெற்றார் எல்லாரையும் பிரிஞ்சு நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். இன்றைக்கு நல்ல ஒரு
நல்லது, உங்கள் புரிந்து கொண்டோம். நீங்கள் அதே போல் நீங்கள் கோவில்களிலும் தமிழிலே திருவாரங்கள் பாடுவது நல்லது. ஆனால் சமஸ்கிருதங்களிலேயும் வழிபாடுகள் இடம்பெறுவதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து. நீங்கள் எடுத்துக்கொள்கிற விடையா மாதிரியாக தெரியும். புனே சரி வாங்க. வணக்கம் புவனேஸ்வரி. நீங்கள் உங்களோட பேர் உமாதேவி அப்படியா? உமாதேவி. சரி உமாதேவி, நீங்கள் என்ன நரம்பு சங்கத்தின நீங்கள் தலைவி? நான் தான் தலைவி. எத்தனையாவது வருஷமா இந்த நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி மனகலமா? ஒரு 15 வருஷமா செய்து கொண்டிருக்கோம். நீங்க 15 வருஷமா தலைவியா? ஆட்களை நாங்கள் தெரிவு செய்வோம், எல்லாருக்கும் சந்தோஷம். இவர் சொன்ன சம்பவம் நடந்தது உண்மை? ஆங்கிலத்தில் அவங்க ஆங்கிலத்தில் பேசினது உண்மை. அதுக்கு உண்மையான காரணத்தை நான் அவருக்கு சொன்னேன். அவர் வடிவாத புலங்கி கொண்டாருன்றது எனக்கு தெரியல. ஆனால் உண்மையின்படி நாங்கள் அதில் அண்டைக்கு ஆங்கிலத்தை பேசுறதுக்கு காரணம் பிள்ளைகளை அதிகமாக இருக்க இல்லையா? இல்லை இல்லை, இவர் இவற்றை கண்ணுக்கு படாவிட்டாலும் பிள்ளைகள் அங்கே அங்கே இருந்ததுகள். எங்களுக்கு 4-2 வெள்ளைக்காக இங்கிலீஷ் கதைக்கணும். நாங்கள் ஒரு 4 இளைஞர்களுக்காக தமிழ் இங்கிலீஷில் சொல்லக்கூடாதா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமலும் நாப்பழக்கம் சொல்கிறார். நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு புரியாது புரியாதுன்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னார்கள். எப்படி அவருக்கு தமிழ் வேணும்? அப்போ அதுக்காக நாங்கள் அந்த ஒரு நாள் கொண்டாட்டத்தில் அந்த பிள்ளைக்கு தமிழை படிப்பிக்கலாது. தமிழ் படிக்கிறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, வீடு இருக்குது. வீட்டில் தமிழ் பெற்றார் தமிழ் பெற்றார் தமிழில் கதைச்சு பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தலாம். 70-80 ஆண்டுகளில் இங்கே வந்த இடப்பட்ட காலத்தில் வந்தவர்களுக்கு சரியான தமிழ் சொற்பிரயோகங்கள் இல்லை. நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினது உங்களுக்கு தமிழ் ஃப்ளோவா ஸ்பீச்சில் வராதுன்றதாலையா? இல்லாட்டில் இல்லை இல்லை இல்லை, நான் அந்த பிள்ளைகளையும் அங்கே 2-3 சீஃப் கெஸ்ட் வந்து எங்களுக்கு உதவி செய்வதுதான். எனக்கு சிறுவர்களுக்கும் இளைஞர்களையும் இந்த எங்களுடைய தமிழர் நலன்புரி, இது வந்து தமிழ் பாடசாலை இல்லை, தமிழர்களுடைய நலனை பாதுகாக்கிறேன். அப்போ அந்த பாதுகாக்கிற அந்த 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 செயலை அந்த செயற்பாடுகளை எங்களோட இளைஞர்களுக்கு கொடுக்க வேணும். அதுதான் எங்களோட நோக்கம். அப்போ இதில் நாங்கள் தமிழை மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு எத்தனை விளங்கும், எவ்வளவு விளங்கும், எவ்வளவுக்கு அது பூந்து கொள்ளுது, எவ்வளவு புரியுதோ புரிய இல்லையோ, விளங்குதோ விளங்க இல்லையோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே நாங்கள் சுகமான முறையில் பிள்ளைகளுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்காக ஓரளவு இளைஞர்கள் 20-22 இங்கே வந்து பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல தமிழ் சொற்பிரிவுகள் இல்லை. அவர்கள் எல்லாம் தமிழ் கதைக்க மாட்டாங்க. அவர்கள் அறிவிப்பான பேரவை பார்க்குது பெற்றாரே வீட்டில். இவ்வளவு காலமும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நடத்தி தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நடத்தி பிள்ளைகளுக்கு தமிழ் வேற இல்லை அப்படியா? ஃபெயிலியர் அப்படி அல்ல. எத்தனை பெற்றார் பிள்ளைகளை தமிழ் ஸ்கூலுக்கு விடுகிறோம். ஸ்விம்மிங்கு கொண்டு போனோம், ஜிம்முக்கு கொண்டு போயினோம், கராட்டிக்கு கிளாஸுக்கு கொண்டு போயினோம். அது தமிழ் வகுப்பு கொண்டு போய் உங்களோட நீங்கள் தமிழ்ல ஆங்கிலத்தில் பேசினது காரணம் பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காது. எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சரியான முறையில் எங்கட செயற்பாடுகள் போய் சேராது. என்ன சொல்லுங்க, எங்களுடைய கொள்கைகள் முடிவு எடுத்துட்டோம். இங்க இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது என்ற முடிவுக்கு பிறகுதான் தெரியாதுல எல்லாம் விளங்காது. புரிஞ்சு இல்ல எல்லாம் தெரியாது பழக்கி கொண்டு வர்றதா? எல்லாம் தெரியாது என்ன? சாதாரணமா நாங்களும் தமிழர் என்ன உமாதேவியினுடைய விடயம் அடுத்த சந்ததிக்கு தமிழிலே எல்லா விடயங்களும் புரிய வைக்க முடியாது, எனவே ஆங்கிலத்தில் அந்த உரையை பேச வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ராஜா சொல்கின்றார் அங்கே பெரிய அளவிலான அடுத்த சந்ததியினர் ஒன்றில் இருக்கவில்லை, அந்த வந்திருந்த ஒன்று ரெண்டு ஆங்கிலேயர்களுக்காக பேசுகின்றார்கள். இது ஒரு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்கின்ற விடயம் இருக்கின்றது. இந்த ரெண்டு பக்கத்தாலையும் ஒரு சில நியாயங்கள் இருக்கின்றது, ரெண்டு பக்கத்தாலையும் சில அநியாயங்களும் இருக்கின்றன என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கருத்துரையாளர்களிடம் செல்வதற்கு முன்பதாகவே அழைப்புகள் வந்திருக்கின்றன. ஒரு அழைப்பை நாங்கள் எடுத்துவிட்டு நாங்கள் உங்களிடம் வருவோம் நினைக்கின்றேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, அழைப்பில் இருக்கிறீங்களோ? வணக்கம். ஹலோ வணக்கம், நான் ஜெர்மனிலிருந்து அருள் இருக்கிறேன். வணக்கம் அருள், சொல்லுங்க. பொதுவாக வந்து இந்த விஷயம் வந்து பாச பிரச்சனை எங்க, அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் உணரணும். இன்றைக்கு இலங்கையில் தமிழர்கள் வந்து இந்த சிங்களம் படிக்க முடியாதான் நம்மள முன்னேற்றம், தமிழற்ற முன்னேற்றம் வந்து அந்த பாச சிங்கள பாச படிக்க முடியாதான் நம்மள முன்னேற்றம் இன்றைக்கு தொழிற்புரிஞ்சு ஒன்று இருக்கிறோம். இங்க எத்தனையோ விஷயத்தில் வைத்தியர் என்ன எல்லா விஷயத்திலையும் அவர்கள் கட்டித்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அதுக்கு சிங்களம் படி தெரிஞ்சதான் காரணமா? அது சிங்களம் படிக்க முடியாதான் இன்றைக்கு இவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கிறவங்க எல்லா இடத்திலும் யூரோப்பா முத்திலையும் இருக்கிறவங்க, அதை நாங்கள் உண்மையில வாழ்த்தவனும் கட்டாயமா. பாச பிரச்சனை கட்டாயமா எல்லாருக்கும் தெரியவனும் இந்த பாச பிரச்சனை, அதாவது இந்த ஆங்கில பாஷையும் கட்டாயமா படிக்கத்தான் வேணும்.
இதை நாங்கள் தமிழ் பாஷையும் தெரியத்தான் வேணும், ஆனால் ஆங்கில பாஷையும் தெரியத்தான் வேணும். இதில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது ரெண்டு பேரும் வாதாடி இருக்கிறபடியால் அவ வந்து கதைக்கிறார் என்றால் இந்த ஆங்கில பாஷை, அந்த ஆங்கில பாஷையும் சில பேருக்கு தமிழ் படிகளுக்கு தமிழ் கதைக்க விளக்கம் தெரியல, யூரோப்பாவில் இருக்கிற தமிழ் படிகளுக்கு. அப்போ இதில் ஒரு குற்றம் ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஆங்கிலத்தில் அவ கதைக்கிறதுல ஒரு குற்றம் இல்லை. இல்லை, நன்றி நன்றி உங்களுடைய அடுத்த அழைப்புக்கு. சில தேவைகள் வருகின்ற பொழுது எங்களுடைய நோக்கங்களை பொறுத்து தான் அந்த விடயங்கள் செயற்பாடுகள் அமைகின்றன. அவர்களுடைய நோக்கம் அடுத்த சந்ததி கடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு புரிய வேண்டிய விடயங்களை கதைக்கிறார்கள். ஆனால் இந்த சிங்கள மொழியை கற்றுக்கொண்டதனால் தான் ஐரோப்பாவில் மிக செழுமையாக வாழ்கிறார்கள் என்பதனுடைய சூக்குமம் எனக்கு உண்மையாகவே புரியவில்லை. வேறு யாரும் புரிந்தவர்கள் வந்தால் நீங்கள் சொன்னால் நான் தெளிவு வருவேன். சில வேளையில் என்னிடம் ஒரு அறியாமை இருக்கக்கூடும், உங்களில் பலருக்கும் இருக்கக்கூடும். இருந்தால் நீங்கள் அழைப்பில் வரலாம். அடுத்த நேருடைய அழைப்பை நாங்கள் எடுப்பதற்கு முன்பதாக உங்களுடைய கருத்துக்களில் ஒரு கருத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு செல்லலாம். நடராஜா செல்லுங்க. இவருடைய சங்கம் வந்து தமிழர் நலன்புரி சங்கம், தமிழ் வளர்ப்பு சங்கம் அல்ல. அப்போ தமிழருக்காகிய என்னென்ன நலனை பெறலாம் என்றதான் அந்த நிகழ்ச்சியில் கொண்டு வர விரும்புகிறோம். அவர் சொல்ற போல தமிழைத்தான் ப்ரோமோட் பண்ற தமிழர்களுடைய நலன்களில் ஒன்று மொழியை வளர்த்தல் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அவர்கள் வந்து அதுல வேற பல நலன்கள் இருக்கிறது, அதுதான் முக்கியம். அவை இந்த தமிழ் மொழியை நாங்கள் தமிழ் பெற்றார் நாங்கள் வளர்த்து கொள்ளலாம் சில சில நன்மைகளை எடுக்க போய்க்குள்ள பொதுவான இடங்களில் நாங்கள் தமிழை மட்டும் சொல்லி கொண்டு இருக்க இயலாது. அவர் சொன்னது போல, புவனேஸ்வரி அவர்கள் சொன்னது போல, எங்களுக்கு இளம் சமுதாயத்தை தான் நாங்களுக்குள்ள கொண்டு வர வேணும். இப்போ அநேகமான நீங்கள் நலம்புரி சங்கங்கள் போனால் அவர் சொன்னார்கள் இளம் சமுதாயத்தில் வருகின்றார் என்று சொல்லி, அவர் சொல்கிற அளவுக்கு வருவது கொஞ்சம் குறைவு. எல்லாம் வயது போன பெற்றாரும் அவர்கள்லாம் பெறுவார்கள். ஆனால் அந்த எங்களுக்கு தேவை முக்கியமாக, அதால் என்ன நன்மை, அந்த அதுகள் நலம்புரி சங்கத்தால் என்னென்ன பயனை நாங்கள் அடையலாம், இந்த அதுக்காக சிலது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் சொன்னது போல இளம் சமுதாயத்தினருக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் தான் அவர்களுக்கு இலகுவாக புரியும், அவர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு பெறும். தமிழில் ஏதாச்சும் கடந்த தமிழை பாவித்தால் அவர்களுக்கு அது போரிங் கண்டு விட்டு கிளம்பியும் போய்விடுவார்கள். அதனால் என்ன பொறுத்தவரையில் எங்கெங்கே எதை பாவிக்கணுமோ அது பாவிக்கிறதா நல்லது. தமிழ் தனியாக பேச வேண்டிய இடங்கள் இருக்கின்றது, அது தமிழை பேசலாம். உண்மையிலே பெற்றார்கள் தான் அதை வீட்டில் பிள்ளைகளுக்கு தமிழை படிக்கணும் கதைக்க வேண்டும். அவர்கள் வீட்டிலே பிள்ளைகளுடன் தமிழ் கதைப்பதில்லை, தாங்கள் பிஸியாக இருக்கிறபடியாக. இப்போ இப்போ இந்த இடத்துல பெற்றோரும் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களை அவனுக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தான் அவனுக்கு புரிய வைக்க முடியும், எனவே நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறோம் ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன தீர்வு இதுக்கு? இப்போ இல்லை இல்லை, ஆமாம், பிள்ளைகளுக்கு இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை சொன்னால் தான் இலகுவாக புரியும். ஆனால் எமது பிள்ளைகளுக்கு இவை பெற்றார்கள் தமிழும் கதைக்க வேணும் என்று சொன்னால் அவர்களும் கொஞ்சம் பெயின் எடுக்கத்தான் வேணும், நின்று கதைக்கத்தான் வேணும். அவர்கள் தங்களுக்கு ஆஃபீஸுக்கு நேரம் போயிட்டது இல்லை வேறு நேரம் போயிட்டு போட்டு அதை உரையாக ஆங்கிலத்தை சொல்லிவிட்டு அவர்கள் வேலைக்கு போக முடியாது. தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள்லாம் ரிஸ்க் எடுத்து அவருடன் தமிழ் கதைத்து இருந்து கதைச்சு அவர்களை தமிழை வளர்க்க வேணும். அப்போ இப்படியான இடங்களில் நேர்முறை சங்கங்களில் தமிழை வளவென்று சொல்லி சொன்னால் அது நடக்கும், அதில் வேறு விஷயங்கள் இருக்குது. நன்றி, பார்ப்போம். அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை கூட நாங்கள் பார்க்க வேண்டிய கருத்து தான். எல்லா விடமும் நாங்கள் எல்லாவற்றையுமே எதிர்பார்ப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நோக்கங்கள், செயற்பாடுகள், இலக்குகள், தூர நோக்குகள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றுக்குள்ளுமே தமிழ் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நியாயமில்லை என்கின்ற ஒரு கருத்துப்படத்தான் அவர் புவனேஸ்வரி அல்ல, அவர் உமாதேவி சொன்ன கருத்தோடு அவர் அந்த நேரில் அழைப்பிலே இருக்கின்றார். பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நான் எலிஃபர்ட்லேருந்து சிவா பேசுகிறேன். வணக்கம் சிவா, சொல்லுங்க. நான் ஒரு வகையிலே உமாதேவி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். உண்மையாக தமிழ் அமைப்பிலே ஒரு விழா நடக்கின்ற பொழுது தமிழிலே தான் பேச வேண்டும் என்பது ஒரு நல்ல நோக்கம். ஆனால் அந்த கிரவுண்ட் சிச்சுவேஷனை பார்த்தோமானால், இன்று உங்களுக்கு எத்தனை வயசு பிள்ளைகள் இருக்கிற என்பதை நான் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் கவனித்திருக்கின்றேன். வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது 16-17 வயசு வரும் பொழுது அவர்கள் வந்து தமிழை பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இது எங்களுக்கு உண்மையாக இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் அப்படியான நிலைமையில இருக்கக்கூடாது, ஆனால் அப்படியான சூழ்நிலையிலே தான் இங்க இருக்கின்ற தமிழ் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த
தமிழர்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுடைய தேவைகளை, ஏனென்றால் அவர்கள் தான் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களை வழிநடத்தி செல்ல போகின்றவர்கள், எதிர்கால தூண்களாக இருக்க போகின்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் நிச்சயமாக ஆங்கிலத்திலே தான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த ஆங்கிலத்திலே இங்கே நாங்கள் தமிழை வளர்ப்பதற்காக என்று இந்த தமிழ்ச் சங்கத்தை வைத்திருக்கவில்லை. இந்த தமிழ்ச் சங்கத்திலே தமிழர்களுக்கு எந்த விதமான உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. தமிழர்களுடைய நலனை பாதுகாக்கணும். அந்த நலனை பொறுத்தவரையில பல்வேறு தேவைகள் அவர்களுக்கு இருக்கலாம். அத்துடன் அங்கு சொல்லப்பட்டது என்னன்னா மூன்று நான்கு ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள் என்று. ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய தேவைகளை சொல்வதன் மூலம்தான் அவர்கள் மூலமாக எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நாங்கள் எல்லோரும் தமிழ் பெற்றுள்ளவர்கள் தான். ஆனால் காலத்துக்கு இடத்துக்கேற்ப நல்லது நல்லது உங்களுடைய அழைப்பை புரிந்து கொண்டோம். இடத்துக்கேற்றது மாதிரி இடம் பொருள் அவள் இடத்துக்கேற்றது போல எங்களுடைய நோக்கங்களுக்கு ஏற்பதை போல இந்த மொழி பிரிவுகள் இருக்க வேண்டிய மொழி எல்லா இடமும் தமிழ் மொழியை வளர்க்கின்ற பள்ளிக்கூடங்கள் அல்ல, அல்லது அந்த நோக்கங்களோடு உடையவர்கள் அல்ல என்கின்ற அந்த கருத்து பார்ப்போம் தொடர்ந்து.